என்னடா இது, மழை தொடர்ந்து பெஞ்சுகிட்டே இருக்குது. வீட்ல கரண்டும் இல்ல, நைட் தொடர்ந்து பெஞ்சுகிட்டே இருந்ததுனால கரண்டும் கட் பண்ணிட்டாங்க. ஒரு நியூஸ் வச்சு கூட பார்க்க முடியல. இந்த மழையில எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போக போறோமோ தெரியல. சரி, ஹேமாக்கா ரெடி ஆயிட்டாங்க, அவங்க கூட நம்ம ஸ்கூட்டர்ல ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஆன்ட்டி, நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன். ஆன்ட்டி, ஹேமாக்கா ரெடி ஆயிட்டாங்களா? மழை வேற பயங்கரமா பெஞ்சுகிட்டு இருக்கு ஆன்ட்டி. இன்னைக்கு புயல் இருக்குன்னு வேற சொல்லிருக்காங்க. ஹேமாக்கா ரெடி ஆயிட்டாங்களா? நாங்க சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிடுவோம் ஆன்ட்டி. சின்ன பொண்ணு நீ, வீட்டுல கரண்ட் இல்லனா கூட பச்சை தண்ணில குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி வந்துட்ட. ஆனா இந்த ஹேமா பொண்ணு இன்னும் என்ன பண்றான்னு தெரியல. இரு, நான் குரல் குடுக்கறேன் அவளுக்கு. ஹேமா, ஹேமா, நிலா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாடி. நீ உள்ள இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி ஆயிட்டியா இல்லையா? சீக்கிரம் வாடி. ஏற்கனவே மழை வேற வெளியே ஜோரா பெஞ்சுகிட்டு இருக்கு. நீ என்னடானா இவ்ளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மழையில நீங்க எப்ப ஸ்கூலுக்கு போய் சேர போறீங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா இருங்கம்மா, கரண்ட் வேற இல்லம்மா. பச்சை தண்ணில குளிக்கிறது எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு. குளிருதுமா. சரி, ஸ்கூலுக்கு போகணுன்றதுனால குளிச்சுட்டேன். நிலா, நீ ரெடி ஆயிட்டியா? போலாமா ஸ்கூலுக்கு? ஏ, உனக்கு ஏதாச்சும் நியூஸ் தெரியுமாப்பா? ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு இப்படி மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அக்கா, ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு ஸ்கூல் கிட்ட போய் பார்த்தாதாங்க தெரியும். அப்புறம் ஸ்கூல் லீவா இருக்கும், நம்ம வீட்லயே இருந்துட்டோம்னா ஒருவேளை ஸ்கூல் இருந்துச்சுன்னா என்னக்கா பண்றது? இன்னைக்கு எக்ஸாம் வேற நடக்குது இல்ல. இந்த டிவி நியூஸ் போட்டு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு பாக்கலாம்னு பார்த்தா வீட்டுல கரண்டும் இல்ல. சரி, பேசாம நிலா இரு, நம்ம பெண்ட்லி கூட கார்ல போயிடலாம். என்ன, இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் பெண்ட்லி வெளியே வரவே இல்ல. சரி சரி, நம்ம அவங்க வீட்டு கிட்ட போய் கூப்பிட்டு பாக்கலாம். பெண்ட்லி, பெண்ட்லி, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியாடா? பெண்ட்லி, பெண்ட்லி, ரெடியா? ஏய், ஸ்கூலுக்கு வரியா இல்லையாடா? ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் வாடா, நம்ம ஸ்கூலுக்கு போலாம். ஹேமா, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுச்சா? வெரி குட் ஹேமா. பெண்ட்லி இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு தான் இருக்கா. இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவான். நீ ஏன் மழையில நின்னுக்கிட்டு இருக்க? உள்ள வா ஹேமா, வீட்டுக்குள்ள வா. நீ மழையில நின்னுக்கிட்டு இருந்தனா உனக்கு கோல்ட் அஃபெக்ட் ஆயிடும். இல்ல ஆன்ட்டி, ஸ்கூலுக்கு ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆன்ட்டி. பெண்ட்லி சீக்கிரம் வர சொல்லுங்க ஆன்ட்டி. அவன் வந்தானா நாங்க எல்லாரும் ஒண்ணா ஸ்கூலுக்கு போயிடுறோம் ஆன்ட்டி. பெண்ட்லி, நீ உள்ள இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பர் ரெடி ஆகி வெளியே அம்பிரல்லாவோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வா, ஸ்கூலுக்கு ஆல்ரெடி கெட்டிங் லேட். ஒரு 2 பிரெட் சாப்பிடுறதுக்கு உனக்கு இவ்வளவு டைமா? கம் சூன். வெரி குட் ஹேமா, கிட்ஸ் தான் உங்களை மாதிரி தான் இருக்கணும். இவ்வளவு மழையிலும் புயலும் ஸ்கூலுக்கு போகணும்னு ரெடி ஆயிடுச்சு நிக்கிறீங்க பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கணும் கிட்ஸ். நான் உங்களை மாதிரி கிட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹே ஹேமா, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுச்சியா? ஓகே ஓகே, கம் லெட்ஸ் கோ. வெயிட் 1 மினிட், நான் போய் அம்பரல் எடுத்துட்டு வந்துறேன். வேண்டாம் பெண்ட்லி, வேண்டாம். நீ அம்பரல் எடுத்துட்டு வந்தனா அதை வச்சுட்டு எப்படி உன்னால கார் ஓட்ட முடியும்? என்னோட அம்பரல் பெருசா தான் இருக்குது, நான் உனக்கும் சேர்த்து கொட பிடிச்சுக்கிறேன். வா பெண்ட்லி. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. பை அம்மா. பாத்து போயிட்டு வாங்கடி, மழையில அங்கங்க மேடும் பள்ளமா இருக்கும், பாத்து போங்க. சரிம்மா, நாங்க பாத்து போய்க்கிறோம்மா. பெண்ட்லி அண்ணா, கொஞ்சம் பாத்து பொறுமையாவே போங்கண்ணா. இந்த மழையில மேடு பள்ளம் எதுவும் தெரியாது, அதனால பொறுமையாவே போங்கண்ணா. ஏ மல்லி, அங்க பாரு, பெண்ட்லியோட கார் வருது. சீக்கிரம் கார் நிறுத்து நிறுத்து. நம்ம நேத்து மாரி அவங்க கூட கார்ல போயிடலாம் ஸ்கூலுக்கு. ஏ பெண்ட்லி, ப்ளீஸ் ஸ்டாப் 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 பண்ணுடா. ஏ பெண்ட்லி, மல்லி கார் நிறுத்து நிறுத்துன்னு சொல்றா பாரு, நீ கார் நிறுத்தாத சரியா? அவங்க மட்டும் கார்ல ஏறினாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நீ கார் நிறுத்தி அவங்கள மட்டும் ஏத்துனன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். நம்மளுக்கே இங்க உட்காரத்துக்கு இடம் பத்தல. நீ போ போ போ, சீக்கிரம் போ. பொறுமையாவே போங்கண்ணா.
போயிடுச்சு, என்னால மூவ் பண்ணவே முடியல, கார் நல்ல பள்ளத்துல மாட்டிக்கிச்சு, இப்ப எப்படி போறது? நிலா சொல்றதுதான் கரெக்ட். உங்க ரெண்டு பேரால எப்படி காரை புஷ் பண்ண முடியும்? உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வேற யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருந்தா நல்லா இருக்கும். போயிடுச்சு.